மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் நாம் பார்க்கிருக்கின்ற பாடப்பகுதி சாதாரண தர மாணவர்களின் பாடப்புத்தகத்தில் உள்ள சப்ததாள அலங்காரங்கள் எப்படி பாடுவது என்பதை இன்று நாம் பார்க்கிருக்கின்றோம். அந்த வகையில் சப்தம் என்பது ஏழை குறிக்கின்றது. அதாவது சப்ததாள அலங்காரம் ஏழு அலங்காரங்கள் கொண்டது சப்ததாள அலங்காரம் என்று கூறுவார்கள். அந்த வகையில் சப்ததாள அலங்காரங்களில் முதலாவதாக காணப்படுவது துருவதாளம். இன்றைய நாள் நாம் இந்த துருவதாள அலங்காரத்தை எப்படி பாடுவது என்பது பற்றி பார்ப்போம். அபியாச வரிசைகள் பெரும்பான்மை மாயாமலவ கவுளி ராகத்திலே பாடப்படுகின்றன. மாயாமலவ கவுளி ராகத்தின் சுரஸ்தானங்களாக சட்ஜம், சுத்தர்ஷபம், அந்தரகாந்தாரம், சுத்தமத்திமம், பஞ்சமம், சுத்த தைவதம், காகலி நிஷாதமாக காணப்படுகின்றன. இப்போது மாயாமலவ கவுளி ராகத்தின் ஆரோண வருணத்தை பார்ப்போம். இது மாயாமலவ ராகத்தின் சுரஸ்தானம். இதன் அடிப்படையிலே நாம் துருவதாள அலங்காரத்தை பாட இருக்கின்றோம். துருவதாளத்தின் மொத்த அட்சர எண்ணிக்கை 14. இந்த 14 மொத்த அட்சர எண்ணிக்கை எப்படி வருகின்றது என்றால் லகு திருதம் லகு லகு. அந்த வகையில் சதுஷ்டஜாதி துருவதாளம். சதுஷ்ட என்பது 4, லகுக்கு 4, திருதத்துக்கு 2, அடுத்து வரும் லகுக்கு 4, அடுத்து வரும் லகுக்கு 4 அட்சர எண்ணிக்கை. இதன் அடிப்படையில் மொத்த அட்சர எண்ணிக்கை 14 காணப்படுகின்றது. சதுஷ்டஜாதி துருவதாளத்தின் தாளத்தை அவதானியுங்கள். இந்த அடிப்படையிலேயே நாம் துருவதாள அலங்காரத்தை பாடுகின்றோம். துருவதாள அலங்காரம் முதலாங்காலம், இரண்டாங்காலம், மூன்றாங்காலத்தில் பாடப்பட வேண்டும். அந்த வகையில் பயிற்சி செய்தால் நல்லது. இந்த வகையில் முதலாங்காலத்தை பார்ப்போம். ப ம ப
இந்த அடிப்படையில் முதலாங்கலம், இரண்டாங்கலம், மூன்றாங்கலம் ஆகிய காலங்களில் இந்த அலங்காரத்தை பயிற்சி செய்வது அவசியம். இன்னும் நாம் இந்த அலங்காரத்தை இன்னும் பயிற்சி இன்னும் நீங்கள் உங்களுக்கு இலகுவான முறையில் இலகுவான தாளக்கட்டுப்பாடுகள் வர வேண்டும், சுவஸ்தான ஞானங்கள் வர வேண்டுமாக இருந்தால் இந்த மூன்று காலத்தையும் எப்படி ஒரே தளத்தில் நாம் இந்த அலங்காரத்தை பாடுவதிலிருந்து நீங்கள் இந்த தாளக்கட்டுப்பாடு சுர ஞானங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறு தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலம் நீங்கள் இந்த அலங்காரத்தை மிக இலகுவாக கற்றுக்கொள்ள முடியும். இப்போது நாம் இந்த மூன்று காலங்களையும் எப்படி ஒரே தடவையில் பாடுவது, அப்படியான முதலாங்காலம், இரண்டாங்காலம், மூன்றாங்காலம் ஆகிய இந்த மூன்று காலங்களையும் ஒரே தரத்தில் எப்படி பாடி முடிப்பது என்பது இந்த வகையில் அவசியம். பாட பரீட்சையில் இப்படி கேட்கப்படாது, ஆனால் இந்த விதத்தை நீங்கள் அறிந்து வைத்திருத்தல் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். பாமக ரே மாக
இந்த அடிப்படையில் பாடுதல் நல்லது. இதை இன்னும் விலகுவாக நான் உங்களுக்கு சொல்ல எடுத்து என்றால், இந்த மூன்று கலங்கள் எப்படி வருகின்றது என்று பார்த்தால், இந்த அலங்காரம் மொத்தமாக பாருங்கள், 10 வரிகளை கொண்டு காணப்படுகின்றது. இந்த அலங்காரம் மேலிருந்து கீழ் அந்த வரிகள் என்னென்னால் 10 வரிகள் கொண்டு காணப்படுகின்றது. அதில் மேல் முதலாவது உள்ள வரி வந்து நீங்கள் முதலாங்காலத்தில் பாட வேண்டும். அடுத்து வருகின்ற இரண்டு வரிகள் இரண்டாங்காலத்தில் அமையும். அடுத்து வருகின்ற 4 வரிகள் மூன்றாம் காலத்தில் அமைந்து, அடுத்து வருகின்ற 2 வரிகள் இரண்டாம் காலத்தில் வந்து, இறுதியாக வரும் வரி முதலாங்காலத்தில் வருகின்றது. அந்த வகையில் இந்த மூன்று காலங்களும் ஒரே தரத்தில் பாடப்படுகின்றது. அந்த வகையில் பார்ப்போமானால், முதலாங்காலத்தை முதலாவது வரி முதலாங்காலம் பாருங்கள். ச ரே க ம க ரே ச ரே க ரே ச ரே க ம. அடுத்து வரும் இரண்டு வரிகள் ரே க ம ப ம க ரே க ம க ரே க ம ப க ம ப த ப ம க ம ப ம க ம ப த. அடுத்து வரி நான்கு வரிகள் மூன்றாங்கிறது ம ப த நி த ப ம ப த ப ம ப த நி ப த நி ச நி த ப த நி த ப த நி ச ச நி த ப த ச நி த நி ச நி த ப நி த ப ம ப த நி த ப த நி த ப ம. அடுத்து வரி இரண்டு வரிகள் த ப ம க ம ப த ப ம ப த ப ம க ப ம க ரே க ம ப ம க ம ப ம க ரே. இறுதியாக வருகின்ற வரி ம க ரே ச ரே க ம க ரே க ம க ரே ச. நன்றி. மீண்டும் அடுத்து வரும் காணையில் உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெறும் நான் பாலகிருஷ்ணன் லிங்கேஸ்வரன்.